வணக்கம் வாழ்க நலம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரம்ம முகூர்த்தத்தில் பெண்க பெண்கள் குளிக்காமல் விளக்கேட்டலாமா இது ஒரு சந்தேகமாக இருக்குது அதை பற்றி இதான் மு முழுசாக இதில் விளக்கமாக சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்னென்னா இந்த சாலை ஓரங்களில் ஏதாவது காய்கறிலாம் விற்பாங்க பெரியவர்கள் வயசானவர்கள்லாம் விற்பாங்க பாருங்கள் அவங்கக்கிட்டலாம் ரொம்ப ஒன்றும் பேரம் பேசி வாங்காதீங்க ஒரு ஒரு பத்து ரூபா அதிகமாக அவங்களுக்கு கொடுக்கறதுனால ஒன்றும் தப்பு இல்லை பத்துரூபா அதிகமாக கொடுத்து ஒரு பொருள் வாங்குறதுனால தப்பில்லை பத்து ரூபா தான் சொல்கிறது நான் அவங்க உழைச்சி சாப்பிடணுன்னு உட்காந்து அந்த வியாபாரங்களை செய்கிறாங்க வயதானவர்கள் நான் சொல்கிறேன் அவங்களுக்கு ஒரு ஒரு உதவி செய்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த விஷயத்துக்கு வந்துடுவோம் அதாவது பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றுறது பலன் என்ன பிரம்மமுகூர்த்தத்தில் விளக்கேற்றுறது எப்படிலாம் ஏற்றணும்னு வீடியோ போட்டிருந்தேன் அதில் நிறைய கேள்விகள் வந்தது காலையில் தானே ஏற்றணும் நீங்கள் சொல்கிறது நாலரை மணிக்கு ஏற்ற சொல்கிறீங்க நாலரை டு ஆறுக்குள்ளே ஏற்ற சொல்கிறீங்க குளிக்காமல் ஏற்றலாமா அதான் நாங்கள் சுத்தமாக தான் இருக்கிறோம் குளிக்காமல் ஏற்றலாமா அப்படிங்கிற ஒரு கேள்விகள் வந்திருக்குது ஆனால் அதுக்கான பதில் வந்து சொல்கிறேன் குளிக்காமல் ஏற்றலாம் ஆனால் யார் ஏற்றணும் அப்படிங்கிற முழுசாக பார்ப்போம் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சா தான் நாலரை டு ஆறு மணிக்குள்ளே ஏற்றக்கூடிய அதாவது செய்யக்கூடிய பூஜையும் விலக்கேற்றக்கூடிய பலனும் அபரிதமான சக்தி பெற்றது குடும்ப கஷ்டங்களெல்லாம் தீக்கும் பிரச்சனைகளெல்லாம் கரைச்சி கொடுத்துடும் மனவேதனைகள்லாம் குறைஞ்சிடும் எதுக்காக அந்த நேரத்தில் நம்ம ஏற்றுறது சிறப்புன்னா இப்போ வந்து காலையில் நம்ம எந்திரிச்சு குளிச்சுட்டு இப்படி வெளியில் வந்த நிமிஷத்தில் இருந்து நிறைய மனக்குழப்பங்கள் வரும் நிறைய பிரச்சனைகள் வரும் ஃபோனில் நமக்கு தேவையில்லாத தகவலாம் வந்துட்டுருக்கோம் அக்கம் பக்கம் சண்டை சொந்தக்காரம் பிரச்சனை தெரிஞ்சவங்க இப்படி ஆஃபீஸில் பிரச்சனைன்னு எல்லா குழப்பமும் நம்மளை சுற்றிக்கிட்டு இருக்கோம் நைட்டு வந்து சாமி கும்பிடலாண்டு வந்தோம்னா மனசு அதில் ஒன்றாது பூஜையில் ஒன்றாது ஆனால் காலையில் மட்டும் பாருங்கள் நீங்கள் தூங்கிட்டு நல்லா தூங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம எந்திரிச்சு இந்த விளக்கேற்றும் போது மைண்டு ஃப்ரீயாக இருக்கும் மனசு ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் ஏன்னா எல்லா டென்ஷனும் மறந்து தூங்கியிருக்கிறோம் இல்லையா ஃப்ரீயாக இருக்கும் அப்போ நம்ம இந்த விளக்கு போது பலன் அதிகம் ஆனால் அதுலேயும் ஒரே ஒரு பிரச்சனை இருக்குது காலையில் நீங்கள் நாலரை மணிக்கு எந்திரிச்சு குளிச்சுட்டு நீங்கள் விளக்கேற்றலான் போது அப்படியே எழுந்திரிங்க குளிங்க அப்படியே வந்து விளக்கேற்றி சாமி கும்பிட்டுருங்க செல்ஃபோனை மட்டும் தொட்டுராதிங்க டென்ஷன் நம்மளை வந்து பிடிச்சிக்கும் அப்போ அப்போயும் தெளிவில்லாமல் போய்டும் சரி போகட்டும் இப்போ எப்படி வேலை ஏற்றலாம் குளிக்காமல் அதாவது நாங்கள் சுத்தமாக தான் இருக்கோம் கணவன் மனைவி நாங்கள் சுத்தமாக இருக்கிறோம் எனக்கு மாத விளக்கு இல்லை கணவன் மனைவியிலையும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒன்றும் சேரலை அப்போ நான் அப்படியே வேலைக்கு ஏற்றலாமா அப்படின்னா பண்ண முடியாது யார் பண்ணலாம் அப்படின்னா அறுபது வயதை தாண்டியவர்கள் அதாவது உங்களுக்கு உதாரணத்துக்கு அறுபது தமிழ் வருடத்தை நம்ம தாண்டி இருக்கணும் அறுபது வயசு தாண்டினவங்க விளக்கு இருக்கக்கூடாது மாத விளக்கு இருக்காது அறுபது வயசு போது வாய்ப்பு கம்மி கணவன் மனைவி இல்லற உறவு இருக்கக்கூடாது அப்படி இருக்கிறவங்க மட்டும் தான் எழுந்து முகம் அலம்பி பல் தேய்ச்சி முகம் அலம்பிட்டு காலைக்கடைன்னு சொல்லுவாங்கள்ல அதெல்லாம் முடிச்சுட்டு பல் தேய்ச்சி முகம் அலம்பிட்டு விலைக்கேற்றலாம் அவங்க மட்டும் தான் பண்ண முடியும் அதே மாதிரி ஆண்களில் அதே மாதிரி வயதானவர்கள் தாராளமாக செய்யலாம் பெண்கள் ஆண்களும் மற்ற யாராக இருந்தாலும் மாத விளக்கு காலம் இருந்தாலும் சரி கணவன் மனைவி உறவுகள் அன்னைக்கு இல்லைன்னாலும் சரி அந்த மாதிரி உறவுகளில் உண்டுனாலும் எந்திரிச்சிட்டு பள்ள தேச்சிட்டு ஏற்ற முடியாது அவங்க உடம்புக்கு குளிச்சுட்டு ஏ அதாவது தலை குளிக்கலாம் தினம் தலை குளிக்க முடியாதுன்றதுனால உடம்புக்கு குளிச்சுட்டு தான் விலைக்கு ஏற்றுறது சிறப்பு இல்லைனா சிறப்பு இல்லை ஏன் அப்படின்னா பெண்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் நிறைய தோஷங்கள் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன் போன வீடியோவில் கூட அதை பற்றி பேசியிருக்கேன் அந்த தோஷங்கள் வந்து அதை வந்து அந்த பலனை குறைச்சி கொடுத்துரும் ஆண்களாக இருந்தாலும் பதினெட்டு விதமான தோஷங்கள் பலனை குறைச்சி கொடுத்துரும் ஸ்தானம் செய்வது தான் சிறப்பு அதான் குளிக்கிறது தான் சிறப்பு குளிச்சுட்டு வந்து விளக்கேற்றுங்க முகூர்த்தத்தில் விலக்கேற்றுறது பெரிய விசேஷம் அதை பற்றி நான் நிறைய வீடியோ போட்டேன் அதனால் அந்த கேட்ட கேள்விக்கான பதில் தான் இது சின்ன குழந்தைங்க பண்ணலாம் சின்ன குழந்தைனா ஒரு பெண் பெரியவளாகிறதுக்கு பூப்படைகிறதுக்கு முன்னாடி உள்ள பெண்கள் கொஞ்சம் முன்னாடி இருக்கணும் இல்லையா ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் முன்னாடி உங்கள் இப்படி வச்சுக்குமே பத்து வயசுக்கு உட்பட்ட குழந்தைகள் எந்திரிச்சு மொகாலையும் போய்ட்டு விலக்கேற்றலாம் குளிக்கணுன்னு அவசியம் இல்லை ரெண்டாவது இப்போ இந்த விஷயம் சொல்லிட்டேன் இதில் இன்னொரு ஒரு விஷயம் இருக்குது எனக்கு மாத விளக்கு உண்டு கணவன் உறவும் உண்டு ஆனால் எனக்கு வந்து உடல் கோளாறுகள் அதாவது என்னால் அவ்வளோ காலையில் குளிச்சா எனக்கு வந்து உடம்புல பிரச்சனை வந்துடும் ஏதாவது குறைபாடுகள் இருக்குன்னா அவங்க எந்திரிச்சு தேய்ச்சிட்டு விளக்கேற்றலாம் ஆனால் உறவுகள் இருந்திருக்கக்கூடாது மாத விளக்கும் இருந்திருக்கக்கூடாது கணவன் மணி உறவுகளும் இருந்திருக்கக்கூடாது அது மாதிரி பாதிக்கப்பட்ட தேகம் பாதிக்கப்பட்ட தேகம் உடையவர்கள் செய்யலாம் மீதி யாரும் குளிக்காமல் செய்ய முடியாது விலக்கேற்றுதல் செய்ய முடியாது நான் பொதுவாகவே சொல்லுவேன் கிச்சனுக்குள்ளேயே வந்து குளிக்காமல் போகக்கூடாதுன்னு சொல்லுவேன் சரி வேறு வழியில் இன்றைக்கி காலையில் எழுந்து செய்யணும் எல்லா வேலையும் ஆனால் முகம் காலை கடன்களை முடிச்சுட்டு பல் தேய்ச்சி முகம் அலம்பிய பின்னாடி தான் அந்த கிச்சனுக்குள்ளே அதாவது சமையல் அறைக்குள்ளே போகணும் சமையல் அறையும் பூஜை அறையும் ஒன்று தான் இது வேற அது வேறன்னு நினைக்காதீங்க இடக்கன்று வலக்கண்ணு மாதிரி தான் அது அதுக்கே நான் அப்படி சொல்லுவேன் பூஜையில் இப்படி தான் இருக்கணும் அப்போ நான் சொன்னபடி செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பெறுங்க நன்றி வணக்கம் வாழ்க நலம்